எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சயின்ஸ் பகுதி 5க்கான காணொளி, சயின்ஸ் டெஸ்ட் 5. முதல் கேள்வி: கலவையில் உள்ள லேசான மாசுக்களை நீக்க ஏற்ற முறை. கலவையில் உள்ள லேசான மாசுக்களை நீக்க ஏற்ற முறை எது? இதுக்கு சரியான விடை தூற்றுதல். தூற்றுதல் தூற்றுதல் அடுத்தது இரண்டாவது கேள்வி: கலவையில் உள்ள பொருள்களின் அளவை அடிப்படையாக கொண்ட பிரித்தல் முறை. கலவையில் உள்ள பொருள்களின் அளவை அடிப்படையாக கொண்ட பிரித்தல் முறை. இதுக்கு சரியான விடை சலித்தல். சலித்தல் அடுத்தது மூன்றாவது கேள்வி: பழச்சாறு தயாரிப்பில் சாற்றிலிருந்து விதைகளை பிரிக்க ஏற்ற முறை. பழச்சாறு தயாரிப்பில் சாற்றிலிருந்து விதைகளை பிரிக்க ஏற்ற முறை. இதுக்கு சரியான விடை வடிகட்டுதல். வடிகட்டுதல் அதே மாதிரி காலையில் டீ காஃபி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீ தூளு காஃபி தூளையும் வந்து இந்த முறையில் தான் வந்து அதாவது தூளையும் அதனுடைய தண்ணி அதாவது காஃபி டீயோட லிக்விடையும் வந்து தனியாக பிரிச்செடுக்கிறதுக்கு இந்த வடிகட்டுதல் முறை பயன்படுகிறது. அடுத்தது நான்காவது கேள்வி: உப்பை கடல் நீரில் இருந்து பிரித்தெடுக்கும் முறை. உப்பை கடல் நீரில் இருந்து பிரித்தெடுக்கும் முறை. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆவியாதல். ஆவியாதல் அடுத்தது ஐந்தாவது கேள்வி: நிறம் அளவு வடிவத்தில் வேறுபட்ட திண்ம கலவைகளை பிரிக்கும் முறை. நிறம் அளவு வடிவத்தில் வேறுபட்ட திண்ம கலவைகளை பிரிக்கும் முறை. இதுக்கு சரியான விடை கையால் தெரிந்தெடுத்தல். கையால் தெரிந்தெடுத்தல் அடுத்தது ஆறாவது கேள்வி: மூன்று நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள். மூன்று நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நீர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து பனிக்கட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திண்ம நிலையில் இருக்குது, அதே மாதிரி தண்ணியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து திரவ நிலையில் இருக்குது, அதே வந்து நீராவியாக வந்து எவாப்ரேட் ஆகி போகும்போது அதாவது வானை நோக்கி இந்த மாதிரி மேகக்கூட்டங்களோடு ஒன்றோடு ஒன்று இணையும் போது அது வந்து வாயுவாக உள்ளது. அப்போ மூன்று நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள் நீர். அடுத்தது ஏழாவது கேள்வி: மூலக்கூறுகளுக்கு இடையே மிகவும் குறைவான இடைவெளி உள்ள பருப்பொருள். மூலக்கூறுகளுக்கு இடையே மிகவும் குறைவான இடைவெளி உள்ள பருப்பொருள். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திண்மம். திண்மம் அதாவது இதுக்கும் உதாரணம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நீராவி வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதனுடைய இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ வந்து அது வாயு பொருள். அதே மாதிரி லிக்விடாக இருக்கும்போது இடைவெளி வாயு காட்டிலும் கொஞ்சம் அதிகம். திண்மத்துக்கு வந்து மன்னிக்கவும் கரெக்ட், திரவத்தை திண்மத்தை காட்டிலும் வந்து திரவத்துக்கு வந்து இடைவெளி ஜாஸ்தி, அதே மாதிரி வாயுக்கு வந்து இடைவெளி அதிகம், மிக மிக அதிகம். அப்போ மூலக்கூறுகளுக்கு இடையே மிகவும் குறைவான இடைவெளி உள்ள பருப்பொருள் திண்மம். மூலக்கூறுகளுக்கு இடையே மிகவும் அதிகமாக இடைவெளி உள்ள பருப்பொருள் அது வந்து வாயு. அடுத்தது எட்டாவது கேள்வி: ஒரு நேனோமீட்டர் என்பது, ஒரு நேனோமீட்டர் என்பது 10^-9 மீட்டர். 10^-9 மீட்டர் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி: அதிக ஆற்றலை கொண்டுள்ள நிலக்கரி எது? அதாவது கீழ்கண்ட நிலக்கரி வகைகளில் அதிக ஆற்றலை கொண்டுள்ள நிலக்கரி எது? இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட் அடுத்து பத்தாவது கேள்வி: வீட்டில் எரிபொருளாக பயன்படும் நிலக்கரி. வீட்டில் எரிபொருளாக பயன்படும் நிலக்கரி எது? இதுக்கு சரியான விடை பிட்டுமினஸ்.
bituminous. அடுத்து 11வது கேள்வி. எதிலிருந்து நாப்தலின் உருண்டை பெறப்படுகிறது? எதிலிருந்து நாப்தலின் உருண்டை பெறப்படுகிறது? இதுக்கு சரியான விடை கரித்தார். கரித்தார். அடுத்து ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது எது? ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது எது? இதுக்கு சரியான விடை பனிரெண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி மண்ணெண்ணெய். அடுத்தது 13வது கேள்வி. கீழ்காண்பனவற்றுள் புதைப்படிவ எரிபொருள் எது? கீழ்காண்பனவற்றுள் புதைப்படிவ எரிபொருள் எது? இதுக்கு சரியான விடை பெட்ரோலியம். பெட்ரோலியம். அடுத்து 14வது கேள்வி. நாம் பயன்படுத்தும் பென்சிலில் உள்ள எழுத உதவும் பகுதி கிராஃபைட் எனும் பொருளானது. இந்த கிராஃபைட் டேஸ் சேர்ந்த கலவையாகும். நாம் பயன்படுத்தும் பென்சிலில் உள்ள எழுத உதவும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் எனும் பொருளானது. இந்த கிராஃபைட் எவை சேர்ந்த கலவையாகும்? இதுக்கு சரியான விடை கார்பனும் களிமண்ணும். கார்பனும் களிமண்ணும். அடுத்தது தூய நீர் என்பது ஒரு சேர்மம். இதில் ஹைட்ரஜன் 11.19% மற்றும் ஆக்சிஜன் டேஸ் என்ற நிறை விகிதத்தில் உள்ளது. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 88.81%. அடுத்து 16வது கேள்வி. நாணயம் என்பது திண்மத்தில் திண்மம் சேர்ந்த கலவை வகை. புகை என்பது டேஸ் சேர்ந்த கலவையாகும். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 16வது கேள்விக்கு வாயுவில் திண்மம். வாயுவில் திண்மம் தான் புகை. அடுத்தது பருப்பொருள்களில் உள்ள பகுதி பொருட்கள் பல்வேறு வகையான முறைகளில் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. பருப்பொருள்களில் உள்ள பகுதி பொருட்கள் பல்வேறு வகையான முறைகளில் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. நீர்ம காற்றை டேஸ் என்ற இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி பிரிக்க முடியும். இதுக்கு சரியான விடை பின்ன வாழை வடித்தல். பின்ன வாழை வடித்தல். அடுத்தது 18வது கேள்வி. நாணய உலோகங்களுள் ஒன்று. நாணய உலோகங்களுள் ஒன்று காப்பர். காப்பர். அடுத்தது 19வது கேள்வி. இரும்பு துருப்பிடித்தல் என்பது வேதியியல் மாற்றம் இது போன்ற பனிக்கட்டி உருகுதல் என்பது டேஸ் எனலாம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது வேதியியல் மாற்றம் இது போன்ற பனிக்கட்டி உருகுதல் என்பது டேஸ் எனலாம். இதுக்கு சரியான விடை இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம். அடுத்து 20வது கேள்வி. சோடியம் அணு நேர்மின் அயனியாக மாறும் தன்மையுடையது. இதனோட அணு எண் பார்த்தீங்கன்னா 11, அதாவது 2, 8, 1 என்ற விகிதத்தில் இருக்கும். அதே மாதிரி சோடியம் நேர்மின் அயனியில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 10. அதாவது ஒரு எலக்ட்ரான் இழந்து என்ஏ பிளஸ் என்ற நேர்மின் அயனியாக மாறும். அடுத்தது 21வது கேள்வி. ஓர் அணு எலக்ட்ரானை இழக்கும் போது நேர்மின் அயனியாக மாறுகிறது. Fe2+ என்ற இரும்பு அயனி இழந்துள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 21வது கேள்வி 2 எலக்ட்ரான்கள். அடுத்தது ஒரு சேர்மம் என்பது அமில மற்றும் காரத்தொகுதிகளை உடையது. ஜிங்க் சல்பேட் என்ற சேர்மத்தில் உள்ள காரத்தொகுதி ஜிங்க் அயனி. ஜிங்க் அயனி. அடுத்தது 23வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது பல அணுக்களை கொண்ட அயனி பல அயனி தொகுதி ஆகும்? கீழ்கண்டவற்றுள் எது பல அணுக்களை கொண்ட அயனி பல அயனி தொகுதி ஆகும்? இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி NH4+. NH4+. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது
எலக்ட்ரானை இழந்து எதிர்மின் அயனியாக உள்ளது. கீழ்கண்டவற்றில் எது எலக்ட்ரானை இழந்து எதிர்மின் அயனியாக உள்ளது? இதுக்கு சரியான விடை I-. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி. தனிமங்களை உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் என வகைப்படுத்தியவர் யார்? தனிமங்களை உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் என வகைப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை லவாய்சியர். லவாய்சியர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 4 சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டெஸ்ட்டை யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ அவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எத்தனை கேள்விக்கு அதாவது எத்தனை கேள்வி அட்டன் பண்ணீங்க, அத்தனை கேள்விக்கு எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்கிறத கீழே வந்து உங்களுடைய பெயரோட வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.